நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன் பார்ட் ரெசிபி போல் நம்ம புளியோதரை ரெடி பண்ண போகிறோம். நம்ம இப்போ வந்து சாமிக்கு நைவேத்தியம் வைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணுறோம். இது எது நீங்கள் வந்து குட்டீஸுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ டக்குன்னு நம்ம ரெடி பண்ணலாம், எப்படி பண்ணுறேன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உளுந்து, உளுந்து வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போதும். இப்போ இதையும் எங்களுக்கு சேர்த்துடலாம். கடலை பருப்பு இதுவுமே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெந்தயம் வந்து ஒரு அரை டேபிள் அரை டேபிள் ஸ்பூன், எள் அதே போல் அரை டேபிள் ஸ்பூன். இப்போ அதையுமே இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் நம்ம வந்து இப்போ வறுத்தெடுக்க போகிறோம். ரொம்ப வந்து கரைஞ்சிடக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்தெடுத்துடலாம். இது கூடவே காரத்துக்கு ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் பெரிய சைஸ் தான், உங்களுக்கு தேவைக்கிறது நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் கம்மியானா கம்மியாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து ரெண்டு கொத்து போல் கருவேப்பில, நான் வந்து இது போல் கொஞ்சம் காய வச்சு நான் ஸ்டோர் பண்ணி நிறைய வச்சுருந்தேன். இப்போ அதில் ஒரு ரெண்டு கொத்து போல் கருவேப்பில சேர்த்துருவேன். ரொம்ப கரைஞ்சிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட வறுத்தெடுத்துடலாம். வெந்தயம் வந்து மசாலா வந்து சேர்ந்தோம்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மசாலா வந்து நம்ம பிளேட்டில் தட்டி ஆட வச்சுக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் வந்து புளியோதரை ரெடி பண்ணிடலாம். மசாலா ஆகட்டும், ஆறுனப்புறம் நம்ம பொடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ குக்கரில் வந்து ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எடுத்துருக்கிற அரிசிக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ ஒரு கப்பு அரிசி தான் எடுத்துருக்குவேன். சாதம் வந்து நம்ம தனியாக வடிக்கல, குக்கரில் தான் வைக்க போகிறோம். நீங்கள் எந்த அரிசி எடுத்தீங்களோ அதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து பொன்னி அரிசி தான் எடுத்துருக்குறேன், அதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்குறேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ வந்து எண்ணெய் சூடாகிட்டு நம்ம கடுகு தடவி சேரலாம். ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு கூட வந்து கடலைப்பருப்பு, உளுந்து, நிலக்கடலை எல்லாமே அரை அரை டீஸ்பூன் வச்சு எடுத்துருக்குறேன். அது கூட காரத்துக்கு ஒரு மூணு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்குறேன். இது கொஞ்சம் பெரிய சைஸ், அதனால மூணாக எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய், அதுவும் உங்கள் காரத்துக்கு தகுந்தப்பறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் காயை பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடியில் சேர்த்துக்கோங்க. நம்ம புளி வந்து ஒரு லெமன் சைஸுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து இப்போ ப்ரெஷாரிங் கப்புக்கு, நம்ம அரிசி போட்ட கப்புக்கு ஒரு கப்பு தண்ணியில் வந்து நான் இப்போ புளியை வந்து கரைச்சி எடுத்துருக்குறேன். இப்போ அதை இதில் சேர்த்துடலாம். ஒரு கப்பு அரிசி எடுத்துருந்தோம், அதுக்கு ரெண்டு கப்பு தண்ணி. இப்போ ஒரு கப்பு புளி தண்ணி சேர்த்துட்டோம், ஒரு கப்பு நார்மல் வாட்டர் சேர்த்துக்கோம். நீங்கள் வந்து அரிசி நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. வெந்தலம் நல்லா கொதி வந்துட்டு இந்த டைமில் வந்து நம்ம அரிசியை வந்து இதில் சேர்த்து கொடுத்துடலாம். அரிசி வந்து தண்ணி எதுவுமே இல்லாமல் இதை மாதிரி நல்லா வடித்து வச்சுருக்கேன். நீங்கள் ஒருவேளை புளி தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து தண்ணி அதுக்கு தக்கன ஈக்குவலைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு வச்சு இப்போ நம்ம குக்கரை வந்து மூடி வச்சிடலாம். இப்போ குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசில் வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து அரிசி வந்து உங்களுக்கு வேகிறது கொஞ்சம் வேற மாதிரி அரிசி ஏதாவது எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால், செங்கல்பட்டு அந்த மாதிரி ஏதாவது எடுத்துருக்கீங்க அப்படின்னா ஒரு மூணு விசில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டு விசில் வந்து கேஸ் ரிலீஸ் ஆனப்புறம் பார்க்கலாம். இப்போ நமக்கு குக்கர் வந்து ரெடி ஆகுறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ மசாலாவை வந்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். மசாலா வந்து நம்ம எந்த அளவு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் வந்து கேஸ் ரிலீஸ் ஆகிட்டு இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம
பாருங்க சாதம் எவ்வளோ உறுதி உறுதியாக சூப்பராக ரெடியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியுமே கரெக்ட் அளவில் இருக்குது. இந்த டைமில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா வந்து இது கூட நீங்கள் தேவைக்கேற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து அரிசி கொஞ்சம் கூடுதல் சேர்த்துக்கேன் கூடுதல் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இப்போ எடுத்தது அரிசி வந்து 1 to 1.5 டீஸ்பூன் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்க. நம்ம மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கோயில் புளியோதர மாதிரி சூப்பராக பாருங்க நல்லா உதிரி உதிரியாக இருந்தது. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.